கௌபாய் காலத்துல எல்லாம் மேற்கு அமெரிக்கா பக்கமெல்லாம் எப்படி சாவாங்கன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாத பல வழிகள்ல பல லட்சம் பேரு செத்து இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல பசியில பட்னில டிரான்ஸ்போர்ட்ல ஏன் ஐஸ் கட்டியாலே ஒருத்தன் சாவான் மாறுமுட்டி சாவான் சுட்டுக்கிட்டு சாவாங்க தூக்குல சாவாங்க இப்படி பல விதமான சாவுகள் உண்டு அந்த காலகட்டத்துலதான் ஒரு ஆடு மேய்க்கிறவருடைய கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ஒரு காமெடி படம் டார்க் காமெடி கான்செப்ட்ல இருக்கிற படம் ஆனா இத பேசி காமெடியெல்லாம் கொண்டு வர முடியாது அதனால கதையை மட்டும் சொல்ல முயற்சி பண்றேன் ஷார்ட்டா முடிக்க பாக்குறேன் டார்க் காமெடி படத்தை காமெடியோட ஃபீல் பண்ணனும்னா படத்தை டயலாகோட அவங்களோட ரியாக்ஷனோட நம்ம பார்த்தாதான் முடியும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இருக்கிறான் இன்னொரு பக்கம் கடன் கொடுத்தவர் இருக்கிறார் வட்டிக்காரர் இருக்கிறார் வாங்கின காசை இன்னும் செட்டில் பண்ணல போல அதனால தண்டனோடுக்கு வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு என்ன தெரியுமா எதுக்கு இருக்க ரெண்டு பேர் நிப்பாங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க த்ரீன்னு சொன்னதும் துப்பாக்கி எடுத்து டப்புன்னு எதுக்கு இருக்கிறவன சுட்டுக் கொள்ளணும் எவன் ஜாகரானோ அவன் தோத்துறான் அர்த்தம் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனா சாகிறது உறுதி ஆனா நம்ம பய சுடவே தெரியாது இவனுக்கு பயந்தாங்கொழி வேற நேர்மையான பையன் விழுந்து விழுந்து கவனிக்கிற பையன் எப்பா சாமி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுப்பா ஏன் ஆடுகளை வித்தாவது உனக்கு நான் அடைச்சு கொடுத்துறேன் அப்படி அப்படின்னு பேசுவேன் நம்ம எல்லாம் சாக கூடாதுன்னு நம்மளை சுத்தி எவ்வளவு பேரு நம்மள ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னா அங்க ஒரு வாத்தியார் தமிழ் வாத்தியார் அவரு பசங்களுக்கு பாடம் சொல்லி டே ஆஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன் எவனா சுட்டு சாங்கடா அப்படிங்கிறாரு வட்டிக்கு விட்டவரோ கால்ல சுட்டு சும்மா ஒரு சாம்பிள் ரெண்டு நாள்ல படம் வரல நெஜத்துல நடக்கணும் இந்த கூத்தெல்லாம் அங்க ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஹீரோவும் லவ் பண்ண பொண்ணு அது ஏதோ ஒரு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு மாதிரி சோமாவை உட்காந்துட்டு இருக்கா சோமாலாம் இருக்காத கால பாரு ஷூல தான் தோட்டா உரசிட்டு போச்சு என் கால்ல கூட அடிபடலை அப்படின்னு பேசிட்டு இருந்தா அவ இல்ல நமக்குள்ள சரிப்பட்ட வராது நாம பிரேக்அப் பண்ணி போங்கறா கழட்டி விடுறா ஏன்டி கழட்டி விடுற இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்துக்காக கழட்டி விடுவே அப்படின்னு சரிபட்ட வராதுக்கு கால அவளுக்கோ இறக்கம் இல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவேனா இறக்க மாட்டேயா இறக்கம் காட்ட மாட்டியா அப்படி எல்லாம் கேட்டா உனக்கு அவது ஆடு மேய்க்க தெரியுதாவது எல்லார் வீட்லயும் ஆடு ஆட்டு மந்தையில தான் இருக்கும் தான் இருக்கும் உன் வீட்டுலதான் ஆடு கண்ணா அப்படின்னு சுத்தி தெரியுது உன் வீட்டு கூறையில கூட ஆடு நிற்கும் நீ எல்லாம் ஆடு மேய்க்கிறவனாக்கும் போயா போ அப்படின்ட்டு அவ கிளம்பிடுவா இவனுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கட்டுறாங்க அவர் ஒரு உல்லாச விடுதியில கையில புக்கையோட பூக்களோட காத்துக்கிட்டு இருக்கிறார் இவன் லவ் பண்ற பொண்ணு இங்கதான் வேலை பாத்துட்டு இருக்கா போல தெரியுது ஒரு நாளைக்கு பல பேரை பார்க்க வேண்டி இருக்கும் அவ ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பெருசா தெரியல ஆனா அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன் அந்த பொண்ணு தான் கட்டி வேண்டு வேலைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டவ வாங்க கிளம்பலான்னு ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஆடு ஒண்ணு கூற மேல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது பிள்ளைய கண்டாலே பிடிக்காத அப்பா ராத்திரி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறான் ஒன்னா எடுத்த போட்டோவை பார்த்துட்டு

படத்தோட வில்ல வில்ல எல்லாம் வராங்க என்னங்கப்பா இவ்வளவு பேர் முது முதுன்னு வரீங்கன்னு விசாரிப்பாரு இல்ல பக்கத்துல ஒரு கிராமத்தோட சர்ச்சை தேடி வந்தோம் கிராமத்தையும் காணோம் சர்ச்சையும் காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல நான் உங்களுக்கு ரூட் காட்டுறேன் ரூட் எல்லாம் காட்டுறாரு மேப்ப கொடுத்து இந்தாங்க மேப் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க என்ன வாங்க நல்லபடியா அப்படின்னு அனுப்ப பாக்குறாரு ஆனா அவனும் அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அந்த தங்க கட்டின்னு கேக்குறேன் தங்க கட்டியா என்ன கட்டின்னு அவர் பதறாரு எவ்வாறு அந்த சுரங்கத்துல வேலை பார்க்கறவன் நீ காலையில இருந்து பொழுது சாயிர வரைக்கும் விடாம தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய நீ இப்படி இப்படி சூரியன் சுல்லு நடிக்க மதியமே கிளம்பி வந்திருக்கியே அப்ப என்ன அர்த்தம் உனக்கு தங்க கட்டி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் மார்க்கெட்ல விக்கிறதுக்காக நீ கிளம்பி வந்துட்டு அர்த்தம் இத கூட தெரியாமதா எங்களுக்கு சொல்லு அந்த கட்டி எங்க அப்படின்னு கேட்டு மிரட்டுவார் இல்லையே இல்லைன்னு சமாளிக்க பாக்க சரி ஓகே நீ திரும்ப மாட்டேன் எடு ரெண்டு பேரும் போட்டி போட்டுருவோம் அப்படிங்கிறார் இல்லப்பா வேண்டாம்ப்பா நான் என்னன்னா தங்க கட்டிய குடுத்துறேன்னு அந்த பெரியவர் தங்க கட்டிய குடுத்துறாப்ல அப்பயாவது யாவது விடணுமா இல்லையா சொன்னது சொன்னதுதான் சுடுற போட்டி தான் இது வரைக்கும் இந்த மாதிரி சுடுற போட்டியில வில்லன் தோத்ததே கிடையாதான் எப்படி ஜெயிக்கிறான்னு பாரு பாருங்க கவுண்ட் பண்ண அப்படின்னு சொன்னதும் ஒன் டூனு கவுண்ட் பண்ண டப்புனு சுட்டு விடுறாப்புல பெரியவரை எப்பவுமே ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணி அதுக்கு தான் சுட ஆரம்பிக்கணும் ரெண்டுன்னு என்னதுமே தான் இவரோட ஸ்டைல் அதனாலதான் இதுவரை யாருமே இவரை தோத்தது இல்ல போல தெரியுது இதையெல்லாம் பொண்டாட்டி தட்டி கேக்க போலீர்னு ஒரு அற விடுவான் அடிம மாதிரி பொண்டாட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறான் பெரியவர் இறந்து போய் கிடக்கிறார் அந்த நாயை அனாமத்தா கிடக்கும் நாயை நம்ம ஹீரோயின் கூப்பிட அதுவும் பின்னாடியே ஓடியாந்துருது எஸ் வில்ல பொண்டாட்டி தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இந்த பக்கம் லவ் ஃபெயிலியர்ல பிரேக்கப்ல வீட்டை விட்டு நாலு நாள் வெளியிலேயே வரல ஹீரோ ஃப்ரெண்டு உடனே தேடி

இங்க வந்திருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் அப்படிங்கறப்பல பாதிரியார் பேசுகிறார் யார் யாந்த அக்கா தம்பி அப்படினு பார்த்தா வேற யாரு வில்லனோட பொண்டாட்டிதான் தான் அக்காவா வில்லனோட அடியாள் தான் தம்பியா வில்லன் தான் அம்ச்சு வச்சிருக்கான் இந்த கிராமத்தை கொஞ்சம் யார் என்னங்கறதெல்லாம் விசாரிச்சு வைங்க அடுத்து ஒரு நாள் வந்து கிராமத்தையே சூரையாடுவோம்னு சொல்லிட்டு அவரு பக்கத்துல வேற ஒரு கிராமத்தை சூரையாடுறதுக்காகவும் கிடச்ச அந்த தங்க கட்டிய விக்கறதுக்காகவும் போய் இருக்கார் ஒரு வாரத்துக்கு பிறகு தான் இங்க வருவார் இங்க சலூன் கடையில பார்த்தா என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இவங்க அங்கேயே வருவான் உனக்கு தான் மீசியே இல்லையே தாடியும் இல்லையே சலூன் கடையில உனக்கு என்னடா வேலை அப்படினு வந்து நிப்பா ல திட்டுவாப்புல சலூன் கடை முதலாளி மீசக்காரர் என்ன விட்டுட்டு போனது இந்த மீசக்காரனுக்கு தானானு கோவப்படுவான் போடா வெளியே அவர் வெட்டி விட்டாரு இவனும் வெளியில வந்துட்டான் என்ன பண்ணு தெரியாம சரக்கடிக்க வந்திருக்கிறான் ஆல்ரெடி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட லவ்வர்னு எல்லா பேரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க சோகமா நடந்த கதையெல்லாம் பேசிட்டு இருப்பான் அங்க நம்ம தம்பிக்காரனும் இருக்கிறான் அவன் குடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்த தெரியாதனமா அடிச்சிருவாரு ஏய் என்னடா அடிச்சிட்ட சரக்கெல்லாம் எல்லாம் கொட்டி போச்சு சரக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அட முடிப்பாப்ல அவன் ஏதோ சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அதுல சிகரெட்டை முக்குவான் அசிங்கப்படுத்துறாரா உடனே மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க கண்ணாவு நான் அடி யாரு என்னெல்லாம் பார்க்காம கையில கிடைக்கிறாள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை நடக்கும் கலவரம் நடக்கும் அதுக நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஏதோ நாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு பாருங்கன்னு ஒரு ஆக்சனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்க சண்டை போட்டு இருக்கோம் எங்க பக்கத்துல யாரும் வராதீங்க உங்களுக்கு அடிபட்டுரும் பாத்துக்கங்க அப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே சண்டை போட்டு இருப்பாங்க இங்கேயோ கலவர சண்டையா தான் போய்கிட்டு இருக்குது அந்த சண்டையில ஒரு கட்டத்துல வெள்ள மொண்டாட்டி மேலே மேலே இருக்கிற அந்த படிக்கட்டு விழுந்து ரெண்டு பேர் விளப்பவானுங்க நல்ல வேளை ஹீரோ ஓடியாந்த அந்த அம்மாவை பிடிச்சி வெளியில தள்ளிடுறான் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திடுறான் அந்த அம்மாவும் தேங்க்யூன்னு அதுக்குள்ள அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற செரிஃப் செரிஃபோட ஆட்கள் ரெண்டு பேர் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக உள்ள போறாங்க கலவரத்துக்கு காரணமான தம்பிகாரன பிடிப்பாங்கன்னு நம்பலாம் பரவாயில்லையே சூப்பரா வேகமா ஓடி வந்து என்ன காப்பாத்திட்டேன்னு தேங்க்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ என்னால முடிஞ்சது பேசிக்கிட்டே அந்த பக்கத்துல வந்துருவாங்க இவன் தன்னை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லுவான் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா இவன் டாபிக்க உடனே மாத்தத்தான் பாக்குறா அந்த பக்கம் பாம்பு ஒன்னு போகும் நல்ல வேலை அசையாம கால வச்சுக்கிட்டு எப்படியோ அன்னைக்கு எஸ்கே போயறாங்க ஜெயில தம்பியாரனை புடிச்சு உள்ள போட்டுறாங்க அக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் வருது அக்காவும் தம்பிய பாக்குறதுக்காக வருவா தேவையில்லாம கலவரத்தை உண்டு பண்ணல உனக்கு இது தேவைதான் உன் பாசு வர்ற வரைக்கும் இங்க ஜெயிலேயே கடை அப்படின்னு வாப்புல யாரு அந்த அம்மா சொல்லும் இங்க பாரு உனக்கே தெரியும் என் பாசு உன் புருஷன் இங்க வந்தானா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவான் என்ன ரிலீஸ் பண்ணிடுவான் அப்படின்னு ரொம்ப தைரியமா தம்பியாரர் பேசுவார் அது வரைக்கும் நீ உயிரோடு இருந்தாதானே இன்னும் ரெண்டு மூணு நாள உன்ன எப்படி தூக்குல போட்டுருவாங்க தூக்குல தொங்குவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவா அடுத்து அந்த ஏரியால ஒரு சின்ன சர்க்கஸ் மாதிரி நடத்துவாங்க போல தெரியுது அங்கேயும் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வந்து நிக்கும் எல்லா பேரும் உண்மன்னு தான் உலகத்துல யாராவது ஒருத்தராவது சிரிச்சாப்ல ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருக்கா பாக்கணும் போல இருக்குங்கிற ஹீரோயின்னு சொல்லுவா இவனும் ஆமால்ல எனக்கும் அதே தாட்டு இருந்தது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க அங்க ஒருத்தர் சரக்கு விக்கிறார் சரக்கு பாட்டில் பார்த்தா கண்ணா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு பாதரசத்தை கூட கலந்துருக்காங்க போல இதெல்லாம் குடிச்சா செத்து போயிடுவாங்க பண்ணாதீங்க வேண்டாங்கிறாங்க இவங்க அதே சமயம் அந்த பொருள் காட்சிக்கு நம்ம சலூன் கடை மீசக்காரரும் பிரேக்அப் பண்ண அந்த பொண்ணு வராங்க உடனே இந்த பக்கம் இவன் அங்க இருந்து தெரிச்சு ஓடணும்னு பார்ப்பான் ஓடாத இரு நான் தான் உன் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன என்ன வை பொறாமையை தூண்டி விடுறேன் மேபி அவ உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல இந்த அம்மா எடுத்து சொல்லுது நல்ல ஐடியாவா இருக்குன்னு இவனும் ஒத்துக்கிறான் இந்த அம்மா பேரு ஆனான்னு முன்னாள் காதலிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் பக்கத்துல துப்பாக்கி சுட்டுற போட்டி நடக்கும் தான் திறமையை காட்டுறேன் அவன் கரெக்டா எல்லாத்தையுமே கரெக்டா சுட்டுவான் யாரு மீசக்காரன் ஹீரோ கையில துப்பாக்கி கொடுத்தா ஹீரோ கண்ணா பின்னான்னு சுடுவாப்ல எதுவுமே படாது அப்போ நம்ம ஹீரோயின் தான் நான் ட்ரை பண்றேன் உன்னை விட அதிகமா சுட்டு காட்டுறேன் ஒரு டாலர் பந்தயம் அப்படின்னு சொல்ல ஊரே ஒரு டாலர் வரைக்கும் பார்த்ததே இல்லையா எல்லாம் நயா பைசா பை பைசா அந்த மாதிரி பாக்குறவங்க தான் அந்த ஒரு டாலர் பணத்தை பாக்கணும்னு ஆர்வமா இருக்கிறாங்க ஒரு துப்பாக்கிக்கு பதிலாக ரெண்டு துப்பாக்கி எடுத்து வேகமா சுத்த விட்டு சும்மா கண்ணீர் கண்ணீர் கணிக்கிறது அடிப்பா பெரிய வாத்தா பரிசா கொடுப்பாங்க பத்தாவதுக்கு அந்த ஒரு டாலரை கொடுத்தே ஆகணும்னு ஊர்க்காரங்க எல்லாம் சத்தம் கூட இவனும் அந்த ஒரு டாலர் பணத்தை கொடுத்துருவான் மீசக்காரன் ஆனா நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துவார் மீசக்காரர் இதுல காண்டார நம்ம ஹீரோ வாயா ஒரு கை பாத்திரலாம் துப்பாக்கி சண்டைக்கு தயார்ன்றவான் மீசக்காரர் உடனே தயார்ன்றுவாரு ஆனா நாளைக்கு நல்லா இல்ல ஒரு மூணு நாளைக்கு பிறகு வச்சுக்கலாங்கிறாப்ல எப்படியோ நம்ம ஹீரோயின் உள்ள போய் ஒரு மூணு நாள் டைம் வாங்கிடுறாங்க வேகத்துல நீ இந்த மாதிரி போட்டிக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க என்னன்னு தெரியல கோவத்துல ஒரு ஃபுளோல வந்துருச்சு ஐயோ நான் சாக போறேன் என்ன அங்க சென்ட் வித்துக்கிட்டு இருந்தாருல அவர் அந்த பக்கம் வந்து ஒரு மாடு அசால்ட்டா கொம்புல தூக்கிக்கிட்டு சாக அடிச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இங்கதான் சாகிறதுக்கு பல விதிகள் இருக்குதே இந்த மாதிரி எல்லாம் சா போல தெரியுது காட்டு பக்கம் கூட்டிட்டு போய் துப்பாக்கி சுடுவது எப்படின்னு ட்ரைனிங் கொடுப்பா ஒன்னு கூட கரெக்டா அமைஞ்சு விடல தெம்பூட்டுற வயல பேசி மறுபடியும் சுட சொன்னா ஏதோ ஒன்னு கரெக்டா சுட்டு இருக்கும் அடுத்து பாட்டில்ஸ் பாட்டில்ஸ் இவ சூப்பரா சுடுவா அவன சுட சொல்லும்போது லைட்டா சொதப்பான் அப்புறம் பெரிய வாட்டர் மெலன் இப்படி பல டார்கெட்

வயசுக்காரன் கண்டிப்பா டான்ஸ் ஆடுங்கிறாப்ல கூப்பிடுறான் பார்த்தா ஒரு அருமையான பாட்டு எல்லா பேரும் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அதுலயும் மீசக்காரருக்கும் நம்ம ஹீரோக்கு நடுவுல நடன போட்டி ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கும் நாளைக்கு காலையில எழுந்திரிச்சா அந்த துப்பாக்கி சுர போட்டி நடக்க போகுது எப்படி நான் ஜாகத்தா போறேங்கிறாப்ல ஹீரோ புலம்பிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ தயாரா தான் ஹீரோயின் தெம்பூட்டுற வகையில பேசுவாங்க சரக்கு பாட்டலுக்குள்ள ஏதோ ஒரு மருந்து கலந்து மீசக்காரங்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க பத்து பைசா போட்டி யார் முத சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பத்து பைசா தரேங்கிறாப்ல அவ பெட்டு கட்டுவா அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பெரிய படம் தானே அவட உடனே சரினு சொல்லிட்டு லபக்குன்னு அந்த மருந்து கலந்துருக்கிற என்னத்தையோ கலந்து கொடுத்துருக்கிறாள் அது பேதி மருந்துன்னு நினைக்கிறேன் அதை லபக்கு லபக்குன்னு குடிச்சிட்டேன் அடுத்த நாள் போட்டிக்கு தயாரா இருக்கிறத வேற சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் சரக்குல போதையில என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க எனக்காக நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க நிறைய எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுவான் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இதோ அப்படின்னு ஒரு ஆட்டை கூப்பிடுவான் ஆட்டோட முதுகுல ஏதோ கட்டப்பட்டிருக்கிறது அழகா ரொமான்டிக்கா வந்து நிக்குது முதுகுல இருக்கிற அந்த கிஃப்ட் என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒருத்தர் ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருப்பாப்ல

ஆனா இந்த ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஆம்பளை பாசோட பொண்டாட்டி கூட இந்த மாதிரி தொடர்பு தான் அவனுக்கு தெரியும் யாருன்னு முகத்தை அவன் கவனிக்கல போச்சு பஞ்சாயத்து பெருசாக போகுது இப்ப பாஸ் மட்டும் இந்த பக்கம் வந்தா ரொம்ப கஷ்டமா போயிடும் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோவுக்கும் இவங்க இன்னொருத்தரோட மனைவி அதுவுமே அந்த நாட்டிலேயே ரொம்ப வேகமா சுடக்கூடியவர்னு அந்த ரவுடியை தான் வில்லனை தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய குலகாரனோட பொண்டாட்டி கூடிய நாம லவ்ல கடந்தோம் அப்படின்னு அதுந்து போவான் அந்த மேட்டர்லாம் இன்னும் தெரிய வரல அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம மீசக்காரனுக்கு மருந்து கலந்து கொடுத்தாங்கல்ல அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பேதி கலங்குது பாத்ரூமுக்கு தெரிச்சு ஓடுறான் காலையில விடுஞ்சிருச்சுங்க கதவை தட்ட சத்தம் கேக்குது ஹீரோயினோ சரி ஹீரோ தான் வந்திருக்கிறான் ரொம்ப ஆர்வமா கதவை திறந்தா வெளியில நிக்கிறது வில்ல புருஷன் அப்படியே மூஞ்சி சிரிச்ச மூஞ்சி அப்படியே வாடி போயிடும் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ போட்டிக்காக முன்னாடியே வந்து நிக்கிறார் மீசக்காரர் நடந்து வரத பாருங்க தட்டு தடு பாத்ரூம்லயே குடியிருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாம ரொம்ப டயர்டா வந்திருக்கிறார் இங்க வந்து நின்னா மறுபடியும் வயிறு கலக்க ஆரம்பிக்குது வேற வழி இல்லாம பொது ஜனத்துல ஒரு ஆளோட தொப்பிய புடுங்கி அதுல கக்கா போறான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் போயிடுச்சு ஒரு பர்சன்டேஜ் தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு சரின்னு பேண்ட மாட்டினா மறுபடியும் வைத்தா கலக்குது பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தரோட தொப்பியை கேப்பான் அந்த ஆளு கொடுக்க மாட்டேன்னு தட்டி விடுவார் டே குர்றானு வலு கட்டாயமா புடுங்கி அதுலயும் கக்கா போய்கிட்டு நம்ம மிஸ்ஸக்காரர் ஒரு வழியா பேண்ட் கிட்ட போட்டு கை ஈய தொடச்சிட்டு சண்டைக்கு தயாராகிறாப்ல இப்போ நம்ம ஹீரோ நினைச்சா ரொம்ப அசால்ட்டா இவ்வளவு டயர்டா இருக்கிறவன சுட்டு தள்ளிட்டு ஜெயிச்சிருக்க முடியும் நான் வீரன் ஜூரன் காட்டி இருக்க முடியும் ஆனா அப்படியெல்லாம் செய்யாம இங்க பாரு அந்த பொண்ணுக்காக நம்ம சண்டை போட்டோம் அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்க அப்படின்றாப்ல மீசக்காரனுக்கு இதுல சந்தோஷம்

கூட களத்துல நின்னு என் பொண்டாட்டி கூட பழகனவன் கூட நான் ஜண்டை போட போறேன் ரெடியா தயாராருங்க இல்ல விளைவுகள் மோசமாக இருக்கணும்னு சொல்லி மிரட்ட மொத ஆளா நம்ம பைய தெறிச்சு ஓடுறேன் இந்த பக்கம் இவங்க வேற ரூட்டு பக்கம் வருவாங்க போலின்னு ஒரு அறை கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் அந்த பக்கம் போக சொல்லிவிட்டு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நாள் ஆச்சு தனியா இருந்து நாங்க குடும்பம் நடத்த போறோம் கிளம்புங்கடானு அங்கிருந்து விரட்டி விட்டு விட்டு முத்தாங்கிற பேர்ல வாய கடிச்சு குதர்றாரு அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிட்டு இருக்கு கல்லெடுத்து பின்னாடி தலையில நச்சுன்னு ஒரு போடு மாங்கி விழுந்துட்டாரு இல்ல வேகமா இந்தமா குதிரை ஓட்டிக்கிட்டு வருது அதே சமயம் நம்ம ஹீரோ பொட்டி கட்டிக்கிட்டு கிளம்பறதுக்கு தயாராகிட்டு இருக்கான் நேரம் இல்ல சீக்கிரம் கிளம்பு அவங்க இங்கதான் வருவாங்க சீக்கிரம் சீக்கிரம் சொன்னா அவன் கோவப்படுறான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கோவப்படுறான் எப்பா என்ன கட்டிக்கும் போது எனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா எட்டே முக்கா வயசு அவங்க எட்டே முக்கா வயசுல இவள அந்த வில்லன் கட்டி இருக்கிறான் இதுக்கு பேரு கல்யாணம்னே ஒத்துக்க முடியாது அதை கேட்டதான் அவருக்கு கொஞ்சம் கோவம் அடங்குது உண்மையிலேயே நான் லவ் பண்றது ஒன்னதா என் காதல் புனிதமானதுன்னு பேசுது அந்தம்மா இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த பக்கம் குதிரை வர்ற சத்தம் கேக்குது அவங்க கிட்ட மாட்டாதே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு ஹீரோ என்ன தப்பிச்சு போக சொல்றாரு ஹீரோ நீ அப்படின்னு கேட்டா நான் ஒளிஞ்சுப்பேன் அப்படிங்கறாங்க ஒரு கால் வில்லன் கூட சண்டை போடுற பட்சத்துல எப்பவுமே வில்ல ரெண்டுன்னு என்னும் போதே சுட ஆரம்பிச்சிருவான் மூணுக்கு காத்திருக்காதன்னு சொல்லிட்டு அவ ஓடுறா வண்டில வந்து வில்லங்க எல்லாம் வந்து நிக்கறானுங்க வீட்டுக்குள்ள சல்லலை போட்டு தேடுவாங்க பொட்டி படுக்கை எல்லாம் அங்கேயே இருக்குது அப்ப அவன் இங்கதான் இங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு வில்லன் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் தேடச் சொல்லுவார்

எல்லாரும் நம்ம கிட்ட குடுக்குறாங்களேன்னு மொத்தத்தை எடுத்து லபக்க லபக்குன்னு குடிச்சிடறான் குடிச்ச பிறகு போதையில கற்பனையில என்னென்னமோ அவனுக்கு தோணுது என்னென்னமோ அவனுக்கு தோணுது இவனுக்கு கொஞ்சம் பயமும் உண்டு கனவுல பார்த்தா ஒரு கதவு நிக்கும் அந்த கதவை திறந்தா அந்த பக்கத்துல போயிட்டோம்னா தைரியம் அவனுக்கு கிடைச்சிரும் போட்டியில ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த கதவோட கைப்பிடியே ஒரு பாம்பு மாறி இருக்கும் அதை தொடர்றதுக்கே பயந்துகிட்டு விசுக்குன்னு கையெடுத்துருவான் ஆனா பயம் இல்லாம அந்த கதவை திறந்தாதான் தைரியமான அந்த உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியும் எப்படியோ தைரியம் வர வச்சு கைப்பிடி பாம்பா மாறும் இல்லையா அத ஒரு வழியா பிடிச்சு திறந்துடுறாங்க திறந்து இந்த பக்கத்துல வந்ததும் கற்பனையில நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நாரல் மோடுக்கு மாற அப்பள தெரியுது அங்க வானத்துல இருந்து ஒரு பெரிய கழுகு ஒண்ணு இவரை நோக்கி வருது இவ உடனே துப்பாக்கி எடுத்துட்டு அந்த கழுகவே சுட பாத்துக்கிட்டு இருப்பான் குண்டு மிஸ் ஆயிடும் இன்னும் பக்கத்துல வந்து குத்தி தூக்க பாக்க பாருங்க ஓங்கி ஒரு எத்து அவ்வளவுதான் அடிவட்டு அப்படியே தெரிச்சு போய் விழும் ஆம்பள கழுகா இருக்கும் போல இவங்க கரெக்டா கேக்குறாங்க என்னப்பா கழுகு வந்துச்சா கரெக்டான இடத்துல எத்தனையான்னு ஆமா இது எப்படி உனக்கு தெரியும் கேட்டா எல்லா பேருக்கும் இதே டெஸ்ட் தான் நடக்கும் இந்த போட்டியில நீ ஜெயிச்சுட்ட இந்த நீ பாஸ் ஆயிட்ட உன்னால எந்த வெற்றிய வேணாலும் எந்த போட்டில வேணாலும் உன்னால ஜெயிக்க முடியும் வெற்றியை தட்டி பறிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஊரறிய பொண்டாட்டிய களத்தை புடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் டைம் கொடுத்துருக்கான் அந்த டயத்துக்குள்ள இங்க ஆட்கள் வரணும் இல்லனா இவள சுட்டு கொண்டு வேணும் மிரட்டிட்டு இருக்கிறான் பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்க வந்து நிக்கிறார் உடனே அவனும் பொண்டாட்டிய விட்டு விட்டு சரி இவன் கிடைச்சிட்டான் இவனை போட்டு தெல்லாமே முடிவு பண்றாரு துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தயாரா இருக்கிறான் போட்டிய அந்த முன்னாள் காதலி நம்ம சலூன் கடை மீசக்காரர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க மூணு என்னதான் சுட ஆரம்பிக்கணும் சரியா அப்படிங்கிறாரு இல்ல இவனும் ஜரீன தலையாட்டுவான் ஒண்ணுன்னு சொன்னதுமே அப்புறம் நம்ம ஹீரோ சுட்டுறான் ஏன்னா ரெண்டு சொன்னா அமைஞ்சோட ஆரம்பிச்சிருவான் சோ ஒண்ணுன்னு சொன்னதுமே சுட்டது சரி ஆனா விதியோட விளையாட்ட பாருங்க கையில குண்டடி பட்டு சிரிக்கிறாப்ல அவரு கரெக்டா நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற துப்பாக்கிய சுட்டு தள்ளிறாரு துப்பாக்கி கீழ விழுந்துருச்சு ஏய் ரெண்டுல சுடுவேனா அவன் கிட்ட சொல்லி இருக்கணும் அதனாலதான் ஒண்ணுல முந்திக்கிட்டு எனக்கே சாவு அடிக்க பார்த்தல நீ ஏ அப்படின்னு கேக்குறாரு ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு மாதிரியா கேராக ஆரம்பிக்குது என்னையா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த மலைவாழ் மக்கள் இவனுக்காக ஒரு பாம்பு பிடிச்சு அந்த பாம்போட கொடிய விஷத்தை எடுத்து ஒரு தோட்டா மேல அந்த பாம்பின் விஷத்தை அழகா தடை இருக்கிறாங்க இப்ப பாம்போட விஷம் அந்த தோட்டா முழுக்க நிறைஞ்சிருக்குது உடம்புல தோல்ல ஒரு சின்ன கீறல் போட்டா கூட போதும் விஷம் அந்த கீரல் வழியா உள்ள இறங்கிரும் சம்பந்தப்பட்ட அளவு அத அதை வச்சுதான் நான் கையில சுட்டேன் என்னோட குறிய உன் கையில சுடணுங்கிறது தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல விச ஏறி நீ சாக போற அப்படி அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருந்தா அதுக்கு முன்னாடியே வில்லன் செத்து போயிட்டான் போல நீ சொன்ன டயலாக் எல்லாம் எதுவுமே கேட்கல ஆள் அவுட்டு வில்லன் செத்துட்டான் அப்படின்னு ஃப்ரெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னை புடிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரை அடிச்சு போட்டு தம்பிக்கு ஓங்கி ஒரு எத்து விட்டு விட்டு ஹீரோ நோக்கி ஓடியாருவாங்க ஊர்காரங்களை துப்பாக்கி எடுத்து அடியாக்க எல்லாத்தையும் ரவுண்டு கட்டிட்டாங்க தலையவே வெட்டிட்டதுனால இனி வாழுகளால பெருசா எதுவும் செய்ய முடியாது இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் முத்தங்களை பரிமாறி இருக்க அந்த பக்கம் இவனோட வீரத்தை பாத்துபிட்டு அந்த முன்னாள் காத்திலயே ஓடியார ஓடியாந்து நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் தான் இனி லவ் பண்றேன் அப்படின்னு பேசுனா இல்ல அன்னைக்கு நீ என்ன பிரேக்கப் பண்ண இப்ப நான் உன்ன பிரேக்கப் பண்றேன் எனக்கு இவ தான் சரியா இருக்கும்னு ஹீரோ என்னோட கையை புடிச்சு அப்படியே அழகா நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்புறம் சிறந்த ஆடு வளர்க்கிறவரா மாறுறாப்ல வீட்டுல ஒரு ஐம்பது நூறு தான் இருந்துச்சு இப்ப பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒரு நல்ல எண்டிங் பாசிட்டிவ் எண்டிங்ல படம் முடிஞ்சிருச்சு வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ